அதுக்கு தான் ப்ரோ ஈவினிங் வந்தவொடனே சேர்த்துட்டேன். தளபதி ஒருத்தருக்காக மட்டும்தான் மட்டும்தான் ப்ரோ வரமே. நான் வந்து டைஹார்ட் விஜய் ஃபேன் தான், பட் வாரிசுன்னு வச்சது எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்ட் தான் இருந்துச்சு. படம் வந்து நான் அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல. வாரிசுன்னு என்ன, எனக்கு தெலுங்கு படத்தோட டைட்டில் மாதிரி தான் தெரியுது சொல்லப்போனால். மூணு படம், ஏன்னா இதுக்கு முன்னாடி வம்சி வந்து பார்த்தோம்னா தெலுங்கு படம் டைட்டில் எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஃபாரின்லேருந்து வந்து தன்னோட பிஸ்னஸ் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் தோணுது. மூணுமே வேறு லெவல் ப்ரோ. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஃபஸ்ட் லுக் வந்து பார்த்தோம்னா சிஇஓ இது மாதிரி சர்க்காரில் எப்படி லுக் இருந்துச்சு அந்த லுக் அப்படியே மாசம் அதில் இருக்குது. ஸோ இன்னும் நாங்கள் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ப்ரோ. அதுக்கு தான் ப்ரோ ஈவினிங் வந்தவொடனே சேர்த்துட்டேன். அந்த லுக்கை பார்த்த உடனே ஐயோ ஐயோ தளபதி போன படம் விட்டாரு, இந்த படம் கன்ஃபார்ம் பிடிச்சிருவாரு பாருங்க. ஃபர்ஸ்ட் விட்ட போஸ்டர் நல்லா தான் ப்ரோ இருக்கு. எல்லாமே லுக்கெல்லாம் பயங்கரமா இருக்குல்ல. இல்ல தேர்ட் லுக்கு தான் பயங்கரமே. அங்க பாருங்க அந்த பைக் எடுத்துட்டு பயங்கரமா நீங்க அதுதான் ப்ரோ வேற லெவலு. டைட்டில் தான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. மற்றபடி லுக்லேருந்து எல்லாமே வேற லெவல். கொஞ்சம் பழைய காலத்தில் டைட்டில் மாதிரி இருக்கு ப்ரோ. நாங்கள் எதிர்பார்த்து இன்னும் நல்லா மாசாக வைப்பாங்க ப்ரோ. படம் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து நான் வந்து தளபதி 67 தான் வெயிட் பண்ணுறேன் ப்ரோ. லோகேஷோட கன்னி ப்ரோ லோகேஷ் சம்பவத்துக்காக தான் ப்ரோ வெயிட்டிங்கே எல்லாருமே. எனக்கு வந்து அடுத்த படம் தான் தளபதி 67 லோகேஷ் படத்துக்கு தான் வெயிட். இந்த படம் வந்து பேர் வந்து அவ்வளோலாம் இல்லை, ஆனால் வந்து தளபதி மாஸ்க்காக தான், தளபதி ஒருத்தருக்காக மட்டும் தான் படம் மட்டும்தான் ப்ரோ வரமே. லோகேஷ் கனராஜ் படத்துக்கு தான் செம்ம வெயிட்டிங். ஃபர்ஸ்ட் வீட்டை போஸ்டர் பற்றி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வீட்டை போஸ்டர் வந்து டீசெண்டாக இருக்குது ப்ரோ. ஆனால் வந்து தளபதி தான் அங்கே மாஸ்டர். அங்கே எல்லாத்துலேயும் தளபதி தான் மாஸ்டர். செகண்ட் போஸ்ட்லேயும் தளபதி தான் மாஸ்டர். தேர்ட்லேயும் தான். ஆனால் படம் வந்து நான் அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல. டைட்டில் வாரிசு வாரிசு அது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு. அது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு. இந்த பீஸ்ட் பிகில் மாஸ்டர் அந்த மாதிரிலாம் வச்சுட்டு இந்த வாரிசுன்னு கேட்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஒருவேளை நம்ம காதலுக்கு மரியாதை அந்த மாதிரி படம் திருப்பி பார்க்கலாம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் போஸ்டர் வந்து நார்மலாக தான் ப்ரோ வந்துச்சு, ஆனால் செகண்டு தேர்டு போஸ்டர் வந்து அதை விட பெட்டராக இருக்கு நான் சொல்லுவேன் ப்ரோ. மரண வெயிட்டிங் ப்ரோ தளபதி படத்துக்கு. ஆனால் பீஸ்ட்டை கொஞ்சம் சொதப்புனாங்க. ஆனால் வந்து இந்த படத்தில் வந்து மோட்டர் ரேசிங்கு மொத்தமாக ஆளிலான்னு இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ. சூப்பராக தான் ப்ரோ இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா போனாட்டி ஒரே கதையை பீஸ்டில் கூப்பிட்டுட்டாங்க, அதனால வந்து பீஸ்ட் கொஞ்சம் இது டிஃப்ரெண்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ. தளபதி பதினாலே ஒரு செலப்ரேட் ஃபங்க்ஷன் தானே ப்ரோ நம்மளுக்கு. தேர்ட் லுக் தான் ப்ரோ மோட்டர் ரேசிங்கு ப்ரோ. மாசு ப்ரோ வாரிசுன்னு சொல்லிட்டு இது ஏதோ புதுசாக பழைய விண்டேஜ் தளபதி பார்க்குற மாதிரி இருக்குது ப்ரோ. போஸ்டர்னா ப்ரோ ஃபஸ்ட்டு போஸ்டர் பார்த்தீங்கன்னா கோட் சூட்லாம் போட்டு ஆள் நல்லா சிம்பிளாக இருக்கா அப்படி. செகண்டு போஸ்டர்னா அல்டிமேட் ப்ரோ, நல்லா கிட்ஸு கூட ஒரு நல்லா கூலான தளபதியாக இருக்கார். தேர்ட் லுக் போஸ்டர் இன்னும் மாசு ப்ரோ. சொல்ல ப்ரோ வேணும் தளபதி ப்ரோ மாசாக இருக்கார் ப்ரோ. நான் அவர் அதான் சொல்கிறேன்ல, இந்த டைட்டிலே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பழைய விண்டேஜ் தளபதியை பார்க்குற மாதிரி இருக்கும் போல ப்ரோ படமே. அவர் கெட்டப்னா ப்ரோ ப்ரோ அவர் வந்தாலே போதும் ப்ரோ ஸ்க்ரீனுக்கு. நாங்களாம் தளபதி வெறியும் ப்ரோ. நாங்களாம் அவர் பார்த்தாலே போதும் எங்களை ஸ்க்ரீனை. ஏதாவது பழைய பீஸ்ட்டு அதெல்லாம் தட்டி விட்டுணும் ப்ரோ. இனிமேட்டு வரப்போகுது ப்ரோ. அத்தது உள்ள 67 தானே ப்ரோ பயங்கர வெயிட்டிங்கு. ஓகே சார், நான் வேறு விக்ரம் வச்சு பயங்கரமாக பண்ணிட்டா அப்படி. 67 தான் நிறைய பேர் இப்போ வெயிட் பண்ணுறாங்க. இதுவும் நல்லா தான் போவோம். எல்லாம் நம்ம அண்ணனுக்கோசம் தான் ப்ரோ. ப்ரோ நல்லாயிருக்கு ப்ரோ, வேறு லெவலில் இருக்குது. ஆக்ஷனா இல்லை ரொமான்டிக்கா இல்லை சென்டிமெண்ட்டா எப்படின்னு தெரியல. படத்துக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன். படம் வர்றது பொங்கலுக்கு தான், அதனால் அதுக்கு அடுத்த அப்டேட்டெல்லாம் எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு வந்து ரொம்ப வெயிட் பண்ண வைக்கிறாங்க. சீக்கிரம் விட்டால் நல்லாவே இருக்கும்னு நான் யோசிக்கிறேன் ப்ரோ. இப்போ ஃபஸ்ட் லுக் பார்க்கும்போது வந்து நான் சென்டிமெண்ட்டாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து இதில் எத்தனை கேரக்டர் இருக்கும், ஒருத்தரா இல்லை டபுள் ஆக்டிங்கா என்னன்னே தெரியல ப்ரோ. ஒரு கன்ஃபியூஷனாகவே இருக்குது. தேர்ட் லுக் போஸ்ட் தான் ப்ரோ, ஒரு மாசாக இருக்கிற மாதிரி பைக்கில் மாசாக இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க ப்ரோ. அது எப்படி இருக்கும் என்னங்கிறது வந்து ரொம்ப இதாக இருக்குது ப்ரோ. ஆர்வமாக இருக்குது படம் பார்க்குறதுக்கு. அதுதான் ப்ரோ தெரியல, அதுதான் சிங்கிள் கேரக்டராக இல்லை டபுள் கேரக்டராக இருக்குமா. வாரிசுன்னு வந்து பையனையும் குறிக்கிற மாதிரி இருக்குல்ல, அவங்க தலைமுறையே அப்படியே வர மாதிரி இருக்குது ப்ரோ. அதனால் எது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஸ்டாகவே இருக்குது ப்ரோ இந்த டைட்டில் வச்சதுனால. மூணு போஸ்ட்லேயும் லாஸ்ட்டு வந்த போஸ்ட்டுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு
ஃபஸ்ட்டு விட்ட போஸ்டர் மட்டும் ஏதோ கொஞ்சம் நார்மலாக இருக்குது. ஆனால் தேர்ட் போஸ்டர் விட்டோன்னா ப்ரோ கொஞ்சம் மனசு திருப்தியாச்சு. வம்சி ஏதோ சம்பவம் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் எடுத்த ரெண்டு படமும் பிளாக் பஸ்டரு. இதுக்கப்புறம் மரண வெட்டிங் தான் ப்ரோ. ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட்டோ போய் தான் ஆகணும். ஹீரோயினில் தான் செலப்ரேஷன், இனிமேல் ஃபெஸ்டிவலாக பண்ணுறோம். ஓகே ப்ரோ. வாரிசுனா இப்போ ஃபேமிலி ஸ்டோரி தான் ப்ரோ. ஆனால் டிஃப்ரெண்ட்டான ஒரு பேர் தான், யாருக்குமே தெரியாது. இந்த மாதிரி வாரிசுன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் இது வரைக்கும் இந்த பேர் யாரும் கேட்டதில்லை. டிஃப்ரெண்டாக ஏதோ பண்ணப்படான்னு நினைக்கிறேன். இதில் சம்மந்தம் இல்லைன்னா மூணாவது போஸ்ட்டு பார்த்தீங்களா பார்த்து இதுக்கப்புறம் தான் ப்ரோ தெரியும் என்னென்னு. மட்டும் தான் ப்ரோ வெயிட்டிங், திரும்பி கம் பேக் மாதிரி. அது விஜய் வகா பார்க்கல. நீ லோகேஷோட படம் சூப்பராக இருக்கும். அந்த சினிமேட்டிக் யூனிவர்ஸில் தளபதியே வந்தால் நல்லாயிருக்கும் ப்ரோ. ஓகே ப்ரோ. இப்போ போஸ்டர் பற்றி என்ன? போஸ்டர் நல்லாயிருக்கு ப்ரோ, மூணுமே நல்லாயிருக்கு. கடைசியாக போஸ்டர் லாஸ்டாக விட போஸ்டர் சூப்பராக இருக்கும். அந்த பைக்கில் உட்காந்து இங்கே இங்கே போட்டிருக்காங்களா, அந்த போஸ்டர் சூப்பராக இருக்கும். அதுதான் ப்ரோ சொன்ன டைட்டிலும். மற்ற படம் இத்தனை இப்போ ரீசெண்டாக வந்த மூவிஸ்லாம் பார்த்துட்டு இந்த டைட்டில் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. படத்தாக போன படம் தான் இந்த மாதிரி சொன்னாங்க. இருந்தாலும் இந்த படம் வேறு மாதிரி மாசாக வரும் ப்ரோ. என்ன சொல்கிறதுன்னா ஃபஸ்ட்டு போஸ்டரை பற்றி என்னன்னா, என்ன சொல்கிறது, ஒரு மாசா அப்படியே ஒரு லுக் அப்படி ராயலாக இருக்காரு ப்ரோ, வேறு மாதிரி தளபதி. செகண்ட் போஸ்டர் வந்தது வேறு மாதிரி. தரும் தேர்ட் போஸ்ட்லாம் வேற மாதிரி ப்ரோ. அங்கே வேறு ப்ரோ தலைவர் அவர் என்ன ப்ரோ, எவ்வளோ வயசாக எத்தனை போஸ்ட் வந்தாலும் போஸ்ட் வந்தாலும் நாங்கள் கொண்டாடுவோம் ப்ரோ. ஒரு போஸ்ட்டில் தலை மட்டும் வந்தாலே கொண்டாடுவோம் ப்ரோ. அதை விட வேறு என்ன ப்ரோ, அவர் சும்மா கண்ணை காமிச்சாலே போதும் ப்ரோ. எங்களுக்கு போஸ்டர் தான் வரவே தேவை ப்ரோ. எவ்வளோ வயசானாலும் விஜய்னு பேர் சொன்னாலே போதும் ப்ரோ, நாங்கள் வந்துடுவோம் ப்ரோ. சிட்டி அப்படியே அதிரும் ப்ரோ. நாங்கள் இத்தனோட வயசுலேருந்து விஜய் ஃபேனாக இருக்கிறோம் ப்ரோ. இப்போ இல்லை இல்லை சின்ன ரத்தத்தில் ஊறி இருக்கோம் ப்ரோ. நாங்களா விஜய் ஃபேன் ப்ரோ. நாங்களா வேறு மாதிரி. ஆ, போஸ்டர் டைட்டிலும் சம்மந்தம் இருக்குது ப்ரோ. ஏன்னா வந்து வாசன் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க. அதேமாதிரி கோட் சொல்லாம் போட்டு ரெண்டு டைட்டிலுக்கும் போஸ்டருக்கும் சம்மந்தம் இருக்குது. பட் போஸ்டர் டைட்டில் இன்னும் கொஞ்சம் நல்லா வச்சிருக்கலாம் அப்படின்ற என்னோட ஒப்பீனியன்.